Good morning, students. Today we are going to learn about 10th standard economics unit 2, globalization and trade. உலகமயமாதல் மற்றும் வர்த்தகம். Learning objectives: to know the meaning and history of globalization, to know the trade and traders in South India historical perspective, to know the evolution of growth of MNC, to know the fair trade practices and WTO, to understand the impact and challenges of globalization. MNC abbreviation of MNC, multinational corporation, abbreviation of WTO, World Trade Organization. இந்த பாடப்பகுதியில் கற்றலின் நோக்கங்களாக உலகமயமாதலின் பொருள் பன்னாட்டு நிறுவனங்களுடைய வர்த்தகம் பன்னாட்டு நிறுவன தென்னிந்திய வரலாற்று முன்னோக்கில் வர்த்தகம் மற்றும் வணிகர்கள் பற்றி தெரிந்து கொள்ளுதல் பன்னாட்டு நிறுவனங்களின் பரிணாம வளர்ச்சியை புரிந்து கொள்ளுதல் நியாயமான வர்த்தக நடைமுறைகள் பற்றி இந்த பாடப்பகுதியில நாம தெரிந்து கொள்ள முடியும். இன்ட்ரோடக்ஷன். லிபரலைசேஷன், பிரைவேட்டிசேஷன் அண்ட் குளோபலைசேஷன் ஹேவ் பிகம் எ மச் டாக் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் அமங் பொலிட்டீஷியன்ஸ், எக்கனாமிஸ்ட் அண்ட் பிசினஸ்மேன் இன் மாடர்ன் டேஸ். நவீன வரலாற்றில் தானாளமயமாதல், தனியார் மயமாதல் மற்றும் உலகமயமாதல் என்ற மூன்று முறைகள் இருக்கின்றது. குளோபலைசேஷன். குளோபலைசேஷன் இஸ் தி இன்டிகிரேஷன் ஆஃப் எ கண்ட்ரி வித் தி வேர்ல்ட் எக்கனாமி. பேசிக்கலி குளோபலைசேஷன் சிக்னிஃபைஸ் எ ப்ராசஸ் ஆஃப் இன்டர்நேஷனலைசேஷன் பிளஸ் லிபரலைசேஷன். உலகமயமாதல் என்பது உலக பொருளாதார நாடுகளை ஒருங்கிணைப்பது. வாட் இஸ் குளோபலைசேஷன்? குளோபலைசேஷன் இஸ் தி இன்டிகிரேஷன் ஆஃப் எ கண்ட்ரி வித் தி வேர்ல்ட் எக்கனாமி. பேசிக்கலி குளோபலைசேஷன் சிக்னிஃபைஸ் எ ப்ராசஸ் ஆஃப் இன்டர்நேஷனலைசேஷன் பிளஸ் லிபரலைசேஷன். உலகமயமாக்கல் மற்றும் தாராளமயமாக்கல் செயல்முறையை தான் நாம் வந்து உலகமயமாக்கல் என்று சொல்லக்கூடியது. ஹிஸ்டரி ஆஃப் குளோபலைசேஷன். த டேர்ம் ஆஃப் குளோபலைசேஷன் வாஸ் இன்ட்ரோடியூஸ்ட் பை ப்ரொஃபசர் தியோடோர் லெவிட். த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் குளோபலைசேஷன் கேன் பி டிஸ்கஸ்ட் ஆன் த்ரீ ஸ்டேஜஸ். உலகமயமாக்கல் பற்றி தியோடோர் லெவிட் என்பவர் முதன் முறையாக அறிமுகப்படுத்துகின்றார். அவர் மூன்று நிலைகளாக குறிப்பிடுகின்றார். ஹிஸ்டரி ஆஃப் குளோபலைசேஷன் ஸ்டேஜ் ஒன், ஆர்கைக் குளோபலைசேஷன் ஸ்டேஜ் டூ, புரோட்டோ குளோபலைசேஷன் ஸ்டேஜ் த்ரீ, மாடர்ன் குளோபலைசேஷன். தொன்மையான உலகமயமாக்கல், இடைப்பட்ட உலகமயமாக்கல், நவீன உலகமயமாக்கல் என்ற மூன்று நிலைகள் இருக்கின்றது. ஃபர்ஸ்ட் ஒன், ஆர்கைக் குளோபலைசேஷன். ஆண்ட்ரூ குந்தர் ஃபிராங்க் ஆர்கியூட் தட் எ ஃபார்ம் ஆஃப் குளோபலைசேஷன் ஹேஸ் பீன் இன் எக்ஸிஸ்டன்ஸ் சின்ஸ் தி ரைஸ் ஆஃப் ட்ரேட் லிங்க்ஸ் பிட்வீன் சுமர் அண்ட் இண்டஸ்ட்ரியல் சிவிலைசேஷன் இன் தி தேர்ட் மில்லினியம் பிசி. சுமர் மற்றும் சிந்து சமவெளி நாகரிகத்தின் இடையேயான வர்த்தக உறவுகள் உலகமயமாக்கல் என்ற ஒரு வடிவத்தை மூன்றாம் நூற்றாண்டு உருவாகியது என்று கூறியவர் ஆண்ட்ரே குந்தர் ஃபிராங்க் என்று சொல்லக்கூடிய பொருளாதார வல்லுநர். An early form of globalized economies and culture known as archaic globalization existed during the
Hellenistic Age, an early form of globalization in the trade link between the Roman Empire, Parthian Empire, and the Han Dynasty made the commercial links between these powers inspired the development of the Silk Road. Rome பேரரசுக்கும் பார்த்தியன் பேரரசுக்கும் ஹன் வம்சத்துக்கும் இடையான வர்த்தகம். இதனுடைய ஆரம்ப வடிவம் தான் உலகின் பட்டுச்சாலையின் வளர்ச்சியை ஊக்கப்படுத்தியது. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பட்டுச்சாலை. The Islamic age was also an important early stage of globalization. The advent of the Mongol Empire through establishing to the commercial centers of the Middle East and China greatly facilitated travel along the Silk Road. These pre-modern phase of global exchange are sometimes known as archaic globalization. இஸ்லாமிய பொற்காலம் கூட உலகமயமாக்கலின் ஒரு ஆரம்ப கட்டம் என்று குறிப்பிடலாம். குறிப்பாக மங்கோலிய பேரரசனுடைய வருகை சீனாவின் வர்த்தக மையங்களுக்கு உறுதியற்றதாக இருந்தது. இருந்தாலும் பட்டுச்சாலை வழியாக பயணிக்க வசதியாக இது இருந்தது. புரோட்டோ குளோபலைசேஷன், இடைப்பட்ட உலகமயமாக்கல். The next phase is known as proto-globalization. It was characterized by the rise of maritime European empires in the 16th and 17th centuries. First, the Portuguese and Spanish empires and Dutch and British empires. உலகமயமாக்கலின் அடுத்த கட்டம் 16 மற்றும் 17 நூற்றாண்டுகளின் போர்ச்சுகீசியர்கள், ஸ்பானிஷ் பேரரசுகள், டச்சுக்காரர்கள் மற்றும் பிரிட்டிஷ் பேரரசுகளுடைய கடல்வழி வாணிபம் ஆகும். இன் தி 17th சென்ச்சுரி குளோபலைசேஷன் பிகேம் பிரைவேட் பிசினஸ் ஃபினோமினன் லைக் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃபவுண்டட் இன் 1600 டிஸ்கிரைப்ட் ஆஸ் தி ஃபர்ஸ்ட் மல்டி நேஷனல் கம்பெனி அண்ட் தி ஃபர்ஸ்ட் டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி Founded in 1602, were established. British East India Company, India, வணிக நிறுவனம் தொடங்கிய ஆண்டு in 1600. British East India Company founded in 1600. Dutch East India Company founded in 1602. Modern globalization. The 19th century witnessed the advent of globalization approaching its modern form. Between the globalization in the 19th and in the 20th century, there are significant differences. There are two main points. One is the global trade in the centuries, as well as the capital investment and the economy, and another one is the global trade in the 20th century shows a higher share of trade in merchant production, a growth of the trade in services, and the rise of production and trade by multinational firms. இடைப்பட்ட உலகமயமாக்கலை விடவும் நவீன உலகமயமாக்கல் உலகின் நவீனத்தை கொண்டதாக இருந்தது. குறிப்பாக 19 மற்றும் 20 நூற்றாண்டுகளுக்கு இடையே நடைபெற்ற உலகமயமாக்கல் பல்வேறு வேறுபாடுகளை கொண்டது. குறிப்பாக சேவைகள், வர்த்தகம் மற்றும் பன்னாட்டு நிறுவனங்களின் உற்பத்தி வணிகத்தில் எழுச்சியிட்டிருந்தது. ட்ரேட் அண்ட் ட்ரேடேஷன் சவுத் இந்தியா ஹிஸ்டாரிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் வரலாற்று பார்வையில் தென்னிந்தியாவில் வர்த்தகம் மற்றும் வணிகர்கள் Southern Indian trade guilds were formed by merchants in order to organize and expand their trading activities. Trade guilds became channels through which Indian culture was exported to other lands. வர்த்தக நடவடிக்கைகளை ஒழுங்கமைக்கவும் விரிவுபடுத்தவும் வணிகர்கள் தென்னிந்திய வர்த்தக குழுக்களை உருவாக்கினார்கள்.
organized and expand their trading activities. அவர்கள் வணிக குழுக்கள் இந்த இவர்கள் இந்தியாவினுடைய கலாச்சாரத்தை வெளிநாடுகளுக்கு பரப்ப ஆவல் கொண்டார்கள். Indian culture was exported to other lands. Early traders. In the year 1053 AD, the Kalinga traders brought red colored stone decorative objects for trade and also cotton textile to southern Asia at an early date. ஆரம்பகால வர்த்தகர்கள் குறிப்பாக கலிங்க வர்த்தகர்கள் சோப்பு வண்ணக்கல் அலங்கார பொருட்களை வர்த்தகத்திற்கு கொண்டு சென்றார்கள். யூரோப்பியன் ட்ரேடர்ஸ் ஐரோப்பிய வணிகர்கள் This was due to the trading activities of the various European companies which came to India during this period. The discovery of a new sea route from Europe to India via Cape of Good Hope by Vasco da Gama had far-reaching repercussions on the civilized world. ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவுக்கு வாஸ்கோ ட காமா நன்னம்பிக்கை முனை வழியாக புதிய கடல் வழி பாதையை கண்டுபிடிக்கின்றார். இதுதான் வந்து நாகரிக உலகத்தின் மீது பல விளைவுகளை ஏற்படுத்தியது. The Portuguese under the leadership of Vasco da Gama landed at Calicut on May 1498. Vasco da Gama போர்ச்சுகீசியருடைய சார்பாக இந்தியாவுக்கு வருகை புரிந்தார். அவர் இந்தியாவுக்கு வருகை புரிந்த ஆண்டு 1498 மே மாதம் Profits of good brought by Vasco da Gama to Portugal were to 60 times cost of the entire expedition to India. இந்தியா முழுவதும் பயணம் செய்த செலவை விட அவர் பெற்ற லாபமானது 60 மடங்காக இருந்தது. The second trip of Vasco da Gama in 1502 led to the establishment of trading station at Calicut, Cochin and Cannanore. Cochin was the early capital of the Portuguese in India. இரண்டாவது முறையாக 1502 வாஸ்கோ ட காமா இந்தியாவில் காலிகட், கொச்சின் மற்றும் கண்ணனூர் ஆகிய இடங்களில் வர்த்தக நிறுவனங்களை அமைக்க வழிவகுத்தார். அந்த காலத்தில் கொச்சின் வாஸ் தி ஏர்லி கேபிட்டல் ஆஃப் தி போர்ச்சுகீஸ் இந்தியா. போர்ச்சுகீசியனுடைய தலைநகரம் கொச்சினாக இருந்தது. Dutch undertook several voyages from 1596 and formed the Dutch East India Company. 1605, Admiral van der Hagen established Dutch factory at Masulipatnam and Petravoli Nizamabatnam. Devanampatnam in 1610 upon negotiating with the king of Chandragiri found another factory at Pulikat. Other commodities exported by the Dutch were indigo and Bengal raw silk. Pulikat was the headquarters of the Dutch in India. Dutchkarargal பல பயணங்கள் மேற்கொண்டு 1602 இந்தியாவுக்கு வருகை புரிந்தார்கள். 1602 இந்தியாவுக்கு வருகை புரிந்தார்கள். குறிப்பாக அட்மிரல் வான்டர் ஹகேன் என்று சொல்லக்கூடியவர் டச் நிறுவனத்தை நிறுவுகின்றார். எங்கெல்லாம் நிறுவினார்னு சொன்னால் மசூலிப்பட்டினம், பெட்ரபோலி, தேவனாம்பட்டினம் இந்த மூன்று இடங்களில் வந்து இவர் டச் கம்பெனியை நிறுவுகின்றார்.
குறிப்பாக வேறொரு தொழிற்சாலையை சந்திரகிரி ராஜாவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி புலிக்கட்டு நிறுவுகின்றார். புலிக்கட் வாஸ் தி ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் தி டச் இன் இந்தியா. கொச்சின் வாஸ் தி ஏழை கேபிட்டல் ஆஃப் தி போர்ச்சுகீஸ் இன் இந்தியா. புலிக்கட் வாஸ் தி ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் தி டச் இன் இந்தியா. த பிரிட்டிஷ் ஆன் 30th December 1600 குயின் எலிசபெத் கிராண்டன் சார்ட்டர் டு தி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆன் தி சவுத் ஈஸ்டர்ன் கோஸ்ட். The English established at Masulipatnam in 1611 and near Pulikkad in 1626. The Sultan of Golconda granted the English the golden fireman in 1632, by which they were allowed to trade freely in their kingdom ports. In 1639, built a fortified factory in Madras, which known as Fort St. George, which soon displaced Masulipatnam as headquarters of the English settlement on the Coromandel coast. Who granted English golden fireman in 1626? Fireman who granted the English gold fireman in 1632? Answer on the Sultan of Golconda. Golconda in Sultan Anglir like golden fireman in the Patate suit in the suit yand 1632. இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவுக்கு வந்த ஆண்டு 1600 December 31. எலிசபெத் ராணியால் அனுமதி பெற்று பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியானது இந்தியாவுக்கு வந்து தென்கிழக்கு கடற்கரையில், குறிப்பாக 1611 மசூலிப்பட்டினத்திலும் புலிக்கட் அருகிலும் தங்களுடைய நிறுவனங்களை அமைத்துக் கொண்டார்கள். செயின்ட் ஜார்ஜ் கோட்டை, செயின்ட் ஜார்ஜ் கோட்டை ஆங்கிலேயர்களால் கட்டப்பட்ட கோட்டை சென்னையில் இருக்கின்றது. இப்ப இருக்கக்கூடிய செக்ரட்டரியேட் அன்னைக்கு செயின்ட் ஜார்ஜ் கோட்டாக இருந்தது. த டேனிஷ் The Danish formed an East India Company and arrived in India in 1616. டேனியர்கள் 1616 இந்தியாவிற்கு வருகை புரிந்தார்கள். The Danish settlements were established at Trangberg in Tamil Nadu in 1620, which was the headquarters of Danish in India. They failed to strengthen themselves in India and in 1845 were forced to sell all their India settlements to the British. டேனியர்கள் 1616 இந்தியாவுக்கு வந்து டேனிஷ் இந்திய நிறுவனம் ஒன்றை உருவாக்கினார்கள். ரங்குபாரை தலைமையிடமாக கொண்டு குடியேற்றங்களை நிறுவுகின்றார்கள். குறிப்பாக 1745 அனைத்து குடியேற்றங்களையும் ஆங்கிலேயர்களால் கட்டாயப்படுத்தப்பட்டு அவர்களுக்கே விட்டுவிட்டு சென்றார்கள். The French. The first French factory in India was established in 1668 by obtaining permission from the Sultan of Golconda. In 1693, the Dutch captured Pondicherry but was handed back to the French. In 1701, Pondicherry was the headquarters of the French. இந்தியாவில் பிரெஞ்சுக்காரர்கள் 1668 கோல்கொண்டா சுல்தானிடம் அனுமதி பெற்று முதல் பிரெஞ்சு தொழிற்சாலையை இந்தியாவில் நிறுவுகின்றார்கள். பாண்டிச்சேரி பிரெஞ்சினுடைய தலைமையிடமாக 1701 முதல் செயல்பட்டது. குளோபலைசேஷன் இன் இந்தியா. In India, the period after 1980 to 81 was marked by
severe balance of payment difficulties, mainly due to hike in oil price and Gulf War in 1990 to 1991 and hostilities in West Asia. 1990-91 நடைபெற்ற வளைகுடா போர் கல்ஃப் வார் இன் 1990-91 இந்த போருக்கு பிறகுதான் ஏராளமான பிரச்சனைகள் ஏற்பட்டது. குறிப்பாக எண்ணெய் விலை அதிகரிப்பு, ஆயில் பிரைஸ், எண்ணெய் விலை அதிகரிப்பு, போர் குணம் போன்ற பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டது. When he new government took over in June 1991, India had unprecedented balance of payment crisis. புதிய அரசு 1991 ஜூனில் பொறுப்பேற்ற பிறகு எப்போது இல்லாத நெருக்கடியை சந்தித்தது. கிட்டத்தட்ட ஒரு நிதி இல்லாத நிலைமையை அடைந்தது என்று கூட குறிப்பிடலாம். With the downgrading of India's credit rating by some international agencies, there was heavy flight of capital out of India. இந்தியாவின் கடன் மதிப்பீடு குறைந்ததுடன் இங்கிருந்து அதிகமான மூலதனமும் வெளியே சென்றது. Since India lost its credit worthiness in the international market, the government mortgaged 40 tons of gold to the Bank of England. Under these circumstances, the government for 1991-92 presented its budget in July 1991 with a series of policy changes with underlying globalization, liberalization and privatization. This has come to be called as India's new economic policy. This policy was strengthened when India signed the Dungle Tract in 1994. The new economic policy introduced in 1991. புதிய பொருளாதார கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1991. இதுல வந்து தாராளமயமாக்கல், உலகமயமாக்கல், குளோபலைசேஷன் உலகமயமாக்கல், லிபரலைசேஷன் தாராளமயமாக்கல், பிரைவேட்டைசேஷன் தனியார் மயமாதல் ஆகியவற்றின் தொடர்ச்சியான கொள்கையின் மாற்றங்களோடு கொண்டு வந்தார்கள். புதிய பொருளாதார கொள்கை, இந்த கொள்கைகள் இந்தியாவில் கையெழுத்திடப்பட்ட ஆண்டு 1994. இந்தியா சைன்ட் தி டங்கல் டிராஃப்ட் இன் 1994. டங்கல் வரைவை கையெழுத்து இட்டது. ரீஃபார்ம்ஸ் மேட் டு அடாப்ட் டு குளோபலைசேஷன் நியூ எக்கனாமிக் பாலிசி இன் இந்தியா. உலகமயமாக்கல் சார்ந்த சீர்திருத்தங்கள், நியூ எக்கனாமிக் பாலிசி இன் இந்தியா, புதிய பொருளாதார கொள்கை, அபாலிஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் எக்ஸெப்ட் ஃபார் எ ஃபியூ இண்டஸ்ட்ரீஸ், தொழில் உரிமம் பெறுவதை நீக்கியது, ரிடக்ஷன் இன் தி நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ரிசர்வ்டு ஃபார் பப்ளிக் செக்டர், தொழிற்சாலைகள் எண்ணிக்கையை குறைக்கின்றார்கள், fixation of a realistic exchange rate or rupee to exchange exports of Indian goods, பொருட்களுடைய ஏற்றுமதி பணத்தினுடைய மாற்று வீதத்தை சரி செய்தது. What are the reforms made by adopt globalization? Two mark question. Abolition of industrial licensing except for few industries. Reduction in the number of industries reserved for public sector. Any two. இவ்வளவுதான். Foreign private sector by making rupee convertible on trade on current account and by reducing import duties. வர்த்தகத்தில் ரூபாய் மாற்றத்தை உருவாக்கியது. Foreign exchanges regulations were suitably amended. அயல்நாட்டு செலாவணி ஒழுங்குமுறை பொருத்தமாக திருத்தப்பட்டது. Statutory liquidity ratio was reduced and increased lending by
ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. இந்திய ரிசர்வ் வங்கி வழங்கப்பட்ட சட்ட ரீதியிலான நீர்மை விகிதம் அதிகரிக்கப்பட்டது. லாப விகிதமானது ரிசர்வ் வங்கி அதிகரித்தது.